வெல்கம் டு ஏஜி எஜுகேஷ்னல் கைடன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான சூப்பரான கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த கோர்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு. இதை படிக்கிறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் இந்த டவுட் இருக்கிறது சகஜம்தான். ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஒரு கோர்ஸா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த இதனுடைய உண்மையான பலன் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ டிசீஸ்க்கு வந்துட்டு நம்ம நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்போம், ஆனால் வந்துட்டு ஒரு முறையான ஒரு உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அதிலிருந்து நம்ம ஒரு பியூராக குணமடைய முடியும் இல்லையா. அதை பற்றி ஒரு சொல்லித்தரக்கூடிய ஒரு தெரப்பிஸ்டோட பேர் தான் ஃபிசியோதெரப்பிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் பயாலஜி அல்லது வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலே போதுமானது. 45% மார்க் இருக்கணும். இந்த கோர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு 3000 ருபீஸ் வரும். இதுவே ப்ரைவேட் காலேஜஸ்னால் உங்களுக்கு 80,000 1 லேக் வரைக்கும் கூட வரும். அது வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓனாக கிளினிக் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஓன் பிஸ்னஸாகவே இதை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஸ்சி நர்ஸ்க்கான சிலபஸும் ப்ளஸ் ஒரு டாக்டர்ஸ் படிக்கிற சிலபஸ், இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு சிலபஸ் தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் படிக்க போகிற சிலபஸ். ஒரு இயர்க்கு 2 செமஸ்டரும் செமஸ்டர் வைஸாக உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு டாக்டர் லெவலுக்கு ஒரு ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸ்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சொல்லலாம். யார்கிட்டயும் ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது, நீங்கள் தனியாகவே ஓனாக கிளினிக் நடத்திக்கலாம். உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓனாக கிளினிக் ரன் பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் கூடயும் நீங்கள் வீட்டிலேயே கூட ஓனாக சில ரெகுலர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சைட்டில் எப்பயுமே உங்களுக்கான நீடு அதிகப்படியாக இருக்கும். அவங்கெல்லாம் அலோபதி ட்ரீட்மெண்ட்டை விட ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட கேர் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவில் தேவைப்படுறது. எனக்கு யாருக்கீழே ஒர்க் பண்ண பிடிக்காது, நானே தனியாக என் சொந்த காலை நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கோர்ஸ்னு தான் சொல்லணும். ஸோ தைரியமாக நீங்கள் படிக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.